சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை, இதுவும் அழிவை நோக்கி உள்ள ஒரு மூலிகை. இதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னாக்கா மூவிலை மின்னின் பேர். இது மூவிலை மின் என்பது வந்து ஒரு சிறிய கொடியினம், மென்மையான ஒரு கொடியினம். இதனுடைய இலைகள் வந்து மூன்று மூன்று இலைகளாக இருக்கும். தரையோடு படரக்கூடியது, பிற தாவரங்கள் மீது வளரக்கூடிய பற்றி வளரக்கூடிய ஒரு கொடியினம். இதனுடைய பூக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடர் மஞ்சளில் வந்து பூ பூக்கும். அதாவது மின்னலை போன்ற ஒரு பிரகாசிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூக்கள் கொண்டு, அதாவது அடர் வெளிர் அடர் மஞ்சள். அந்த பூக்களை பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிற போல இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் எல்லோ கலரில் அந்த பூக்கள் பூக்கும், அழகாக இருக்கும் அந்த பூக்கள். இது சிறிய கொடியினம், அதாவது ஒரு அற்புதமான மருத்துவ தன்மைகள் பொறிந்தது. இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக வேலிகள்லையும் புதர் செடிகள் மீது வளர்ந்துருக்கும். ஏரிக்கரைகள் இது போன்ற கிராமங்களில் இருக்கக்கூடிய குளக்கரைகள் வீதிகள்லையும் வீட்டு வேலிகள்லையும் இருக்கும். இது வந்து பெரும்பாலும் வனங்கள், வனம் சார்ந்த இடங்கள், காடுகள், தரைக்காடுகள் இது போன்ற இடங்களில் வளரக்கூடிய ஒரு தாவரம். மூவிலை மின்னின்னு சொல்லுவாங்க. இது கிராமத்து பழையர்கள்லாம் வந்து இந்த மூலிகையை மறைமுகமாக பயன்படுத்தி வந்த ஒரு மூலிகை. அவங்களுடைய பாரம்பரியமாக இந்த மூலிகைகள்லாம் கையாண்டு இருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான மருத்துவ தன்மைகள் வாய்ந்த ஒரு மூலிகைன்னு பார்ப்போம். இந்த மூவிலை மின்னி பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் வந்து கரண்ட் இல்லை, வைத்தியர்கள் தான் இருப்பாங்க. அப்போல்லாம் டாக்டர்கள் இல்லாத காலகட்டங்களில் இப்போ கிராமத்தில் ஒருவருக்கு கிராமத்தில் வந்து வயல்வெளி வேலை செய்பவர்களுக்கு வந்து பூச்சி கடிச்சிடுது அல்லது பாம்பு கடிச்சிடுது இது போன்ற ஒரு கடிவாயினால் பாதித்தவர்களுக்கு என்ன மாதிரி வந்து இப்போ உடனடியான முதல் உதவி சிகிச்சை, அவங்கள உயிர்காக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மூவிலை மின்னியினுடைய வேருக்கு உண்டு. அதனால தான் இந்த வேர்கள் வந்து அப்போ கிராமத்தில் இருக்கிற வைத்தியம் செய்யக்கூடியவர்களும் பழியர்களும் எப்போவுமே இந்த வேரை வந்து எடுத்து சுத்தம் பண்ணி அலசி நிழல் ஒன்றத்தில் காய்ச்சி காயல் பூ காய்ச்சி அதனுடன் மஞ்சளும் சிறிது வசம்பு துண்டும் போட்டு ஒரு பானையில் கட்டி எப்போவுமே வச்சுடுவாங்க. யாருக்காவது பூச்சி கடிச்சிடுது, பாம்பு கடிச்சிடுது, இல்லை தேல் கொட்டிடுதுனாக்கா உடனே இரண்டு வேர்களை தட்டி பத்து மிளகு வைத்து அதனுடன் சேர்த்து கஷாயம் ஆக்கி காலை மாலை அரை டம்ளர் கஷாயத்தை உள்ளுக்கு கொடுத்துட்டோம்னாக்கா எந்த விஷமாக இருந்தாலும் சரியாகிடும். அதே வேரை அரைச்சி கடிவாயில் தடவிடுவாங்க. அந்த விஷங்களெல்லாம் வெளியே வந்து அப்படியே வேர்வை முத்துக்களாக வெளியேறிவிடும். உள்ளுக்கு சாப்பிடும்போது மூளையை பாதிக்காது, உயிருக்கு பாதிப்பு இருக்காது. இது போன்ற ஒரு உயர்வான உயிர்காக்கும் மூலிகைகள் வர வழிகள் வரிசைகள் வரக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இந்த மூவிலை மின்னி. இது ரொம்ப அற்புதமான மூலிகை. அதே போன்று ஆறாத புண்கள், கட்டிகள், வேனல் கட்டி, அதாவது இரத்த கட்டி, சூடு கட்டி இது போன்ற கட்டிகளுக்கு வந்து இந்த மூவிலை மின்னியினுடைய இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவு பறித்து அதை சுத்தம் செய்து அதனுடன் மஞ்சள் சிறிதளவு கடுக்காய்பொடி சிறிதளவு சேர்த்து அரைத்து இந்த கட்டிகளின் மீது மேல் பூச்சாக பூசி வந்தோம்னாக்கா சீக்கிரத்தில் வந்து இந்த கட்டிகள் வந்து பழுத்து உடையும். இந்த இலைகளுக்கு வந்து இது போன்ற தன்மைகள், புண்ணை ஆற்றுவதிலும் கட்டிகள் கரைப்பதற்கும் ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு மூலிகை. வேர்கள் வந்து உயிர்காக்கும் மூலிகைகளாக இருக்குது. பூச்சிக்கடி, பாம்புக்கடி, தேல்கடி போன்ற விஷங்களை விஷமுறிவுக்கு உண்டான ஒரு மூலிகை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு உயிர்காக்கும் மூலிகையாக இருக்கக்கூடிய மூவிலை மின்னியை பற்றி நம்ம அறிமுகப்படுத்தி பேசியிருக்கோம். இதை எல்லோரும் பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.